நம்ம சேனல் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சாஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க கூட அந்த பில்சுமி மறக்காம க்ளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்க அதுக்கு அந்த பாலிங் பட்டன் கிளிக் பண்ணுறது ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் சென்னை வில்லிவாக்கம் பகுதியை சேர்ந்தவர் தான் சீனிவாசன் இவர் டாடா மேஜிக் குட்டியானை வாகனம் ஓட்டி வருகிறார் நேற்று நள்ளிரவு வழக்கம் போல கோயமேடு பகுதியில் சவாரிக்காக சென்று கொண்டிருந்தார் அப்போது ஒரு காரில் இரண்டு நபர்களோடு பதினைந்து வயது சிறுமி அமர்ந்திருப்பதை பார்த்துள்ளார் அந்த சிறுமியோ தனக்கு நெருங்கிய உறவினர்களின் மகள் என்பது தெரியவந்தது தனக்கு தங்கை முறை என்பதால் அதிர்ச்சி அடைந்த சீனிவாசன் காரின் அருகே சென்று உள்ளே எட்டி பார்த்துள்ளார் தங்கையை பார்த்த அவர் நீ எதற்காக காரில் அமர்ந்துள்ளாய் என்று கேட்டுள்ளார் அதற்குள் காரில் இருந்த நபர்கள் காரை எடுத்துக்கொண்டு புறப்பட்டனர் இதனால் அதிர்ச்சி அடைந்த சீனிவாசன் தனது டாடா மேஜிக் வாகனத்தில் அவரை வேகமாக பின்தொடர்ந்தார் அரும்பாக்கம் மெட்ரோ ரயில் நிலையம் அருகே காரின் குறுக்கே வாகனத்தை நிறுத்தி அவர்களை தடுத்தும் நிறுத்தினார் பின்னர் காரில் வந்தவர்களிடம் தனது தங்கியை அழைத்து வந்தது குறித்து வாக்குவாதத்திலும் ஈடுபட்டுள்ளார் இது குறித்து போலீஸ் கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் செல்லவே அங்கு ரோந்து பணியில் இருந்த சூலைமேடு ரோந்து போலீசார் அங்கு வந்தனர் அப்போது காரில் இருந்த நபர்களின் ஒருவரான பாசில் என்பவர் தப்பியோடி விட்டார் மற்றொரு நபரான பிரகாஷ் என்பவரை போலீசாரிடம் சிக்கிக் கொண்டார் அவரை சூலைமேடு போலீசார் போலீஸ் நிலையத்துக்கு அழைத்து சென்றனர் பிரகாஷ் மற்றும் தப்பியோடிய பாசில் ஆகியோர் சிறுமியை வில்லிவாக்கத்தில் வைத்து பணம் ஆசை காட்டி அவருக்கு பணம் கொடுத்து அவரை விபச்சாரத்திற்காக சிட்லப்பாக்கம் அழைத்து சென்றுள்ளனர் அப்போதுதான் சிறுமியின் சகோதரரான சீனிவாசன் அவர்களை மடக்கி பிடித்துள்ளார் என்பது தெரியவந்தது இதையடுத்து சிறுமியை மீட்ட போலீசார் அவரை சகோதரரான சீனிவாசனிடம் ஒப்படைத்தார் போலீசாரின் விசாரணையில் பிரகாஷ் முன்னாள் குற்றவாளி என்பதும் தெரியவந்தது அவரது காரை திறந்து பார்த்தபோது உள்ளே ஒரு அடி நீள பட்டாக்கத்தி ஒன்றும் இருந்ததும் தெரியவந்தது தலைமறைவான பாசிலையும் போலீசார் தேடி வருகிறார்கள் சிறுமி தரப்பில் புகார் அளிக்க மறுத்ததால் பிரகாஷை பிரகாஷ் கத்தி வைத்திருந்த வழக்கில் போலீசார் கைது செய்தனர் மேலும் பதினைந்து வயது சிறுமிக்கு அறிவுரை வழங்கி பெற்றோரிடமும் ஒப்படைத்தனர் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம பதிவு பண்ணுங்க நன்றி